ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பை இழந்து மாத ஊதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 1.89 கோடியாகவும் தினக்கூலி பெறுவோரின் எண்ணிக்கை 68 லட்சமாகவும் அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா நோய் தொற்று நாடு தழுவிய ஊரடங்கு இரண்டும் மக்களை வீட்டிற்குள்ளேயே முடக்கி போட்டது. பெரு நிறுவனங்கள் முதல் பெட்டிக்கடை வரை பெரு முதலாளிகள் முதல் சாமானியன் வரை அனைவரின் வாழ்வையும் கொரோனா பதம் பார்த்தது. தற்போது படிப்படியாக இயல்பு நிலை திரும்பினாலும் கொரோனா ஊரடங்கால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.2% சுருங்கி போனது. இது பொது முடக்கத்தால் மட்டுமே ஏற்பட்ட சரிவல்ல என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். உற்பத்தி துறை சுரங்கத்துறையின் வளர்ச்சியானது கடந்த 5 காலாண்டுகளில் குறைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினர். உற்பத்தி திறன் நமது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 9 மாதமாக பார்த்தால் 3% தான் ஏறியிருக்கிறது. இவைகள்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக சேர்ந்து இந்த கோவிட் ஊரடக்கத்தின் அதையும் சேர்த்து பார்த்தால் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு போயிருக்குது. கிட்டத்தட்ட 1.89 crores வந்து மாதாந்திர சம்பளம் வாங்குபவர்கள் வேலையை இழந்து இருக்கிறார்கள். நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் கட்டுமானத்துறை கடந்த 8 காலாண்டுகளில் வெறும் 3.7% வளர்ச்சியை மட்டுமே கண்டுள்ளது. இதே போன்றுதான் மற்ற துறைகளின் நிலையும். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, பல இண்டஸ்ட்ரி இந்தியாவில் உள்ள பல இண்டஸ்ட்ரிகளில் வந்து மெயினாக வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துறை, கனிமத்துறை ப்ளஸ் சுரங்கத்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறை, ஆயில் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த பெரிய அவ்வளவு இண்டஸ்ட்ரியும் அடிபட்டு போயிருக்கின்றன. தனி மனித வருமான வீழ்ச்சி, தொழிற்சாலை உற்பத்தியில் தேக்கம், சில்லறை விற்பனையில் நுகர்வு இல்லாத நிலைமை போன்றவை வேலையின்மையை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வேலை இழந்த மாத ஊதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 1.89 crores தினக்கூலி பெறுவோரின் எண்ணிக்கை 68 லட்சமாகவும் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது இயல்பு நிலை மெல்ல திரும்பி வரும் நிலையில் பொருளாதார வளர்ச்சியானது இயல்பு நிலைக்கு திரும்பும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.